விவசாயிகள் சுயசார்பு அடைவது சுயசார்பு இந்தியாவுக்கு அடித்தளமாக அமையும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரச்சினைகளின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் விவசாயிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை தவறான முறையில் திசை திருப்புவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பிறந்த நாளையொட்டி விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் அடுத்த தவணைக்கான 18,000 கோடி ரூபாயை ஒரே நேரத்தில் அனைத்து விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு தலா 2,000 ரூபாய் நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழகம் உட்பட 7 மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார். அப்போது மத்திய அரசின் திட்டங்களால் தாங்கள் எந்த வகையில் பயனடைந்து வருகிறோம் என்பதை விவசாயிகள் எடுத்துரைத்தனர். தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி சுப்பிரமணியம் பேசுகையில் தமக்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலத்தில் தக்காளி பட்ரோஸ் உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்திருப்பதாக கூறினார். குறிப்பாக மத்திய அரசின் மானிய உதவியுடன் செயல்படுத்தப்படும் சொட்டுநீர் பாசன திட்டத்தை பயன்படுத்தியதால் தமக்கு அதிக லாபம் கிடைத்ததாகவும் விவசாயி சுப்பிரமணியம் தெரிவித்தார். வணக்கம் பிரதமருக்கு. என் பேர் சுப்பிரமணி. கிருஷ்ணகிரி மாவட்டம். என் குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து 4 ஏக்கர் நிலம் இருக்குது. விவசாயம் செஞ்சுன்னு வர்றோம். தக்காளி 2 ஏக்கரை போட்டிருக்கோம். பட்டன் ரோஸ் 1 ஏக்கரை போட்டுருக்குறோம். தண்ணி வந்து கம்மியாக கிடைக்கிறதுக்கு நாங்கள் வந்து சொட்டுநீர் பாசனம் மூலிமா தோட்டக்கலைத்துறை மூலிமா சொட்டுநீர் பாய்ச்சிட்டு வர்றேன். 1,33,000 ரூபாய்க்கு 100 மானியம் மூலிமா எங்களுக்கு இலவசமாக 3 ஏக்கருக்கு சொட்டுநீர் பாசனம் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து 1 ஏக்கரை நிலம் வடிகால் மூலமாக பாய்ச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து 3 ஏக்கராகவும் விவசாயம் செய்கிறேன். அதனால் எனக்கு 100% மூலியம் லாபமாகவும் 40,000 ரூபாய் வருமானம் வச்சு போன வருஷம் இந்த வருஷம் சொட்டுநீர் தோட்டக்கலை மூலிமா வழங்குறதுனால எனக்கு 140,000 ரூபாய் வருமானம் வந்திருக்குது. இதில் வந்து 40,000 போக மீது 1 லட்சம் மீதம் இருக்குது. இதே போன்று அருணாச்சல பிரதேசம், ஒடிஷா, ஹரியானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளின் கருத்துக்களையும் பிரதமர் கேட்டறிந்தார். பின்னர் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து திசைகளிலும் வேளாண் துறையில் நிலவும் பிரச்சினைகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுதான் புதிய வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். புதிய வேளாண் சட்டங்களுக்கு நாடு முழுவதும் ஆதரவு அளித்து வரும் விவசாயிகளுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். கிருஷி கானூனோக்கு சந்தர்ப்பமே ஏ ஜோ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு விசார்தாரா வாலே ஜோ குச் லோக் ஹே जो किसानों के कंधे पर बंदूकें फोड़ रहे हैं, कृषि कानूनों के संदर्भ में उनके पास ठोस तर्क न होने के कारण वो भांति भांति के मुद्दों को किसानों के नाम पर उछाल रहे हैं। आपने देखा होगा, जब प्रारंभ हुआ था तो उनकी इतनी मांग थी कि भाई एमएसपी की गारंटी दो। उनके मन में जिन्युन, तो क्योंकि वो किसान थे, उनको लगा कहीं ऐसा तो ना हो। लेकिन इसका माहौल दिखा करके ये राजनीतिक विचारधारा वाले चढ़ बैठे और अब एमएसपी वगैरह बाजू में क्या चल रहा है, ये लोग हिंसा के आरोपी ऐसे लोगों को जेल से छुड़ाने की मांगे कर रहे हैं। देश में आधुनिक हाईवेज बने, निर्माण हो, जो पिछली सब सरकारों ने किया था, ये लोग भी उस सरकारों में समर्थन करते थे, भागीदार थे। अब कहते हैं टोल टैक्स नहीं होगा, टोल खाली कर दो। भाई, किसान का विषय छोड़कर के नई जगह पे क्यों जाना पड़ रहा है? जो नीतियां पहले के समय से चली आ रही है, अब ये किसान आंदोलन की आड़ में उनका भी विरोध कर रहे हैं, टोल नाकों का विरोध कर रहे हैं। साथियों, ऐसी परिस्थिति में भी देश भर के किसानों ने कृषि सुधारों का சிலர் விவசாயிகளை தவறாக வழி நடத்துவதாகவும் அவர்கள் எந்த பேச்சையும் கேட்க தயாராக இல்லை என்றும் பிரதமர் கூறினார். இதனால் பாதிக்கப்படுவது விவசாயிகள் மட்டும்தான் என்று கூறிய பிரதமர்
விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்யும் நிலையும் தற்போதைய ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்காகவே எம் எஸ் சுவாமிநாதன் குழு அறிக்கையை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியிருப்பதாகவும் கூறினார். இதனால் நாட்டில் உள்ள அனைத்து சிறு குறு விவசாயிகளுக்கும் எந்த இடர்பாடும் இல்லாமல் முழுமையான பலனை கிடைக்கச் செய்வதே அரசின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் இந்த திட்டங்களின் பலன்கள் கிடைத்து வரும் நிலையில் மேற்கு வங்க மாநில அரசு மட்டும் இதன் பயன்களை விவசாயிகளுக்கு கிடைப்பதை தடுத்து வருவதாக பிரதமர் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு விவசாயிகளுக்கு உதவுவதற்காக நேரடியாக நிதியுதவி அளித்தும் அம்மாநில விவசாயிகளுக்கு அதன் பயன்கள் கிடைக்காதது மிகவும் வேதனைக்குரியது என்றும் பிரதமர் அப்போது வருத்தம் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் விவசாயிகளுக்கு எதிராக எத்தகைய சக்திகள் செயல்படுகிறதோ அதே சக்திகள் பஞ்சாப் மாநிலத்திலும் செயல்படுவதாகவும் அப்பாவி விவசாயிகள் தவறாக வழிநடத்தப்படுவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். ஆனால் இந்த தடைகளை எல்லாம் மீறி விவசாயிகள் நலனை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். पहले कुछ ही फसलों पर एमएसपी मिलती थी, हमने उनकी भी संख्या बढ़ाई। पहले एमएसपी का ऐलान अखबारों में छोटी सी जरा जगह बनाना खबर के तौर पर छपता था, किसानों तक लाभ नहीं पहुंचता था, कहीं तराजू ही नहीं लगते थे। और इसलिए किसान के जीवन में कोई बदलाव ही नहीं आता था। हम आज एमएसपी पर रिकॉर्ड सरकारी खरीद कर रहे हैं। किसानों की जेब में एमएसपी का रिकॉर्ड पैसा पहुंच रहा है। जो आज किसानों के नाम पर आंदोलन कर रहे हैं, वो जब उनका समय था तब चुप मार करके बैठे हुए थे। ये जितने लोग आंदोलन चला रहे हैं ना, ये उस सरकार के हिस्सेदार थे, समर्थन करते थे, और यही लोग स्वामीनाथन कमेटी की रिपोर्ट के ऊपर बैठ गए थे, सालों तक बैठ गए थे। हमने आकर के निकाला, क्योंकि हमारे दिल में किसान की जिंदगी को भला करना, कल्याण करना, ये हमारा जीवन का मंत्र है, इसलिए कर रहे हैं। साथियों, हम इस दिशा में भी விவசாயிகளுக்கு வேளாண் விளைபொருட்களுடன் வேளாண் துணை தொழில்களான மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு போன்றவற்றுடன் விளைபொருட்களை சேமிப்பதற்கான குளிர்பதன கிடங்குகள் அமைப்பதையும் அரசு ஊக்குவித்து வருவதாக கூறினார். இதேபோல் பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதுபோன்ற மத்திய அரசின் நடவடிக்கைகளால் 2014 ஆண்டிற்கு பிறகு விவசாயிகளின் வருமானம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் நகர்ப்புறத்தில் கிடைக்கும் மருத்துவ வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிராமத்தில் உள்ள சிறு விவசாயிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்றும் கூறினார். சிலர் புதிய வேளாண் சட்டங்கள் மூலம் விளை நிலங்கள் பறிபோகும் என்று தவறாக பிரச்சாரம் செய்வதாகவும் இவர்களை விவசாயிகள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றும் கூறினார். ஆனால் விவசாயிகள் விளைபொருட்களை மண்டிகளிலோ அல்லது வேறு இடங்களுக்கோ சென்று விற்பனை செய்து கொள்ளலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இதுபோன்ற நடவடிக்கைகளால் தரமான தேவையான விளைபொருட்கள் தேவைப்படும் நிறுவனங்கள் இந்தியாவை தேடி வரும் நிலை ஏற்படும் என்றும் கூறினார்.